இடத்துல அதிமுக இவ்வளவு குறைவான இடத்துல வரும்னு நினைக்கிறீங்களா திரு செம்மலை? கோயம்புத்தூர் உங்களுடைய மிக முக்கியமான இடம், 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற ஒரு இடம். அது ஒரு தொகுதியை வச்சு நம்ம கணக்கிட முடியாது. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி தி ஸ்டார் கேண்டிடேட் சேலம் ஈரோடு. இல்லை, சேலம் ஈரோடுலாம் பார்த்தா 5000 தான் இருக்கு டிஃப்ரென்ஸ். அதாவது மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அண்ணா, இன்னும் சொல்ல போனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கோயம்புத்தூரில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்திருக்கணுமோ? இல்லை, கவனம் செலுத்தணும், செலுத்தாமல் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டார் கேண்டிடேட் போட்டதுனாலேயோ அல்லது வேறு ஏதாவது அந்த கலை சூழல் ஏதாவது அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு இழப்பு எதுவும் கிடையாது. ஓகே, அந்த இழப்பு இல்லைங்கும் போது இந்த ரிசல்ட் சார், முதல் முறையா இப்ப பொதுச் செயலாளர் ஆன பிறகு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தேர்தல், அந்த தேர்தலுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கறதும் பாப்பாங்கல்ல. ஏன்னா உங்களோடு இருந்து பிரிந்து சென்றவர்கள் அதுதானே இப்ப கேள்வியா வைப்பாங்க. நான் வந்து இப்ப இது வந்து தனித்து நாங்க இது பண்றோம். இந்த பர்சன்டேஜ் வாக்கு சதவீதம் என்ன என்பதுதான் இப்போ உங்களுடைய இலக்காக இருக்கிறது. அதான் இழப்பு எதுவும் இல்லைன்னு சொல்றேன். ஓகே, இப்ப கூட இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல, மக்களவை தேர்தல்ல வர்ற, அதாவது இரண்டு கட்சிகளுமே, தேசிய கட்சிகள் நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை தான் பார்க்குறோம். ஓகே, மாநிலங்களுக்கு சில உரிமைகள் பறிக்கப்படுகிறது, மாநில மக்களுடைய தேவைகள் வந்து புறக்கணிக்கப்படுகிறது, மக்களை பற்றி அவங்க சந்திக்கலாம், அவங்க அதிகார அந்த ஒரே கட்டணோட தான் பார்க்குறாங்க. இப்போ அமைய இருக்கிற, ஓகே, அது எந்த கூட்டணி கட்சியாக ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஓகே, மாநிலங்களை மதிக்கக்கூடிய, ஓகே, மாநிலங்களுக்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும். இப்போ என்ன படம், ஒரே உதாரணத்தை மனோரஞ்சன் இருக்காரு. ஓகே, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறதுனால என்னென்ன இழப்புன்னு சொல்கிறாரு. ஓகே, அதாவது காவிரி பிரச்சனையில் மாண்பு முதலமைச்சர் அழுத்தம் கொடுக்க முடியல, முல்லை பெரியாறு பிரச்சனையில் அழுத்தம் கொடுக்க முடியல, இந்த கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அவர் நடக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ வந்து சிலந்தி ஆற்றினுடைய குறுக்கே தடுப்பணை கட்டுறத கூட அப்படியே ஒரு சாஃப்ட் பெடலில் போகிறாரு. அதனால் எனக்கு என்னுடைய அதனால தான் நாங்கள் வந்து ரெண்டு தேசிய கட்சியிலுமே சமதூரத்தில் பார்க்குறோம். எங்கள் மாநில நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மாநில உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும், மாநில தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஆட்சி மத்தியிலே அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஓகே, வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நம்ம கவனிப்பு கட்டாயமா? இப்போ 5000 நீங்களே சொன்னீங்க, ஒரு 6 இடம் வித்தியாசம், 6 இடங்கள்ல வித்தியாசம் இருக்குது. ஓகே, அது நிலைமை மாறக்கூடும். ஓகே, அதனால எங்களுக்கு இழப்பு என்பது எதுவும் இல்லை, வாக்கு சதவீதம் கூடும், வெற்றி பெறுகிற இடங்கள் எங்களுக்கு லாபம். பேசலாம். தேசிய அளவில் வரும்போது திரு ஜெட்டாம், நான் உங்க கருத்தை கேட்கணும். அதுக்கு முன்னாடி மேஜிக் வால் பிரசன்டேஷன்ல அபிநயா டெல்லி ஆச்சரியமா இருக்குன்னாரு டாக்டர் ஆர் கே, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? அதே போல மகாராஷ்டிராவும் நம்ம பேசலாம். எஸ், ஓகே, இப்போ நம்ம முதல்ல மகாராஷ்டிரா பார்க்கலாம் திரு கார்த்திகே செல்வம். இப்போ மகாராஷ்டிராவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போட்டி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 48 இந்தியா கூட்டணி வந்து 28 வந்து லீடிங்கில் இருக்கிறத பார்க்க முடியுது. என்டிஏ கூட்டணி 19 அங்கே வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றது. ஸோ கடந்த முறையை விட 19 கூடுதலாக இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. என்டிஏ கூட்டணி 19 வந்து இழந்திருக்காங்க. ஸோ இந்த 19 அப்படின்ற இந்த எண்ணிக்கை இங்கே போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. சரி, முக்கியமாக இங்கே மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்குள்ளாக பிளவுகள் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். அந்த பிளவுகள் வந்து என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம இந்த ஃபில்டர்ஸில் பார்க்கும்போது, என்சிபி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரோட அணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போட்டியிட்ட அந்த தொகுதிகள் 8 இந்தியா கூட்டணி அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல தான் 5 கூடுதலாக இந்தியா கூட்டணி பெற்றிருக்காங்க. என்டிஏ அங்கே 5 இழந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதுவே மற்ற, அதாவது தேசியவாத காங்கிரஸ் மாதிரியே சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே அணி அவங்க போட்டியிட்ட அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல மொத்தமாக என்டிஏ கூட்டணி அதிகமாக மொத்தம் 10 முன்னிலை வகிக்கிறாங்க. ஆனா கடந்த முறையை விட 5 வந்து அவங்க இழந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 10 முன்னிலை வகிக்கிறாங்க, அவங்க கடந்த முறையை விட 5 கூடுதலாக பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதுல இன்னொரு அணியாக இதே கட்சிகள்ல மற்றொரு அணியா இருக்கக்கூடிய சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அந்த அணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போட்டியிட்ட இடங்கள்ல இந்தியா கூட்டணி கூடுதலாக இடங்களை பெற்றிருக்காங்க. அவர்கள் போட்டியிட்ட இடத்துலதான் 6 வந்து மகாராஷ்டிரால. ஆமா ஆமா, அது என்டிஏ வந்து 6 வந்து கடந்த முறையை விட இப்ப இழந்திருக்காங்க. இது ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா போட்டியிட்ட அந்த தொகுதிகள் நடந்திருக்க விஷயமாக இருக்கு. இதுவே இன்னொரு சிவசேனாவோட, அதாவது என்சிபியோட
அஜித் பவார் அந்த அணியோட ரோல் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மொத்தமாக 4 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா அதாவது முன்னிலை வகிக்கிறாங்க. என்டிஏ வந்து ஒரு தொகுதியில் வந்து முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடியுது. இது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த அணிகள் சார்ந்த விஷயங்களாக நம்ம இதை பார்க்கலாம். இப்போ டெல்லியில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இருக்க அந்த 7 தொகுதிகளில் பாஜக 7 தொகுதிகளில் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இதில் முக்கியமான காரணிகள் அப்படின்னு நம்ம அதில் பார்த்தோம் அப்படின்னா, சிட்டிங் எம்பி சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கலை. ஆம் ஆத்மி போட்டியிட்ட அந்த தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது மொத்தமாக 4 தொகுதிகளில் பாஜக தான் முன்னிலை வகிக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த ஃபில்டரில் நம்ம காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதிகளையும் பாஜக தான் முன்னிலை வகிக்கக்கூடிய விஷயமாக அதில் மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஒட்டுமொத்தமாக பாஜக தான் அந்த 7 தொகுதிகளையும் முன்னிலை வகிக்கக்கூடியதாக டெல்லியில் இருக்கக்கூடிய நிலவரம் சொல்லுது. கார்த்திகேயன், ஓகே, யூபியில் எந்தெந்த பகுதியில் சமாஜ்வாதி வெற்றி முன்னிலை அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஆமா, உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி காங்கிரஸ் எங்க அவங்க கெயின் பண்றாங்க? ஓகே, இப்போ 80 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி 41 தொகுதிகள் அதில் வந்து அவங்க லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதில் சமாஜ்வாதி கட்சி 34 தொகுதிகளில் லீடிங், போன முறையை விட 29 தொகுதிகளில் கூடுதலாக முன்னிலை பெறக்கூடியதை பார்க்க முடியுது. காங்கிரஸும் கூட 7 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. அதில் 6 கடந்த முறையை விட இப்போ கூடுதலாக 6 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கக்கூடியதை பார்க்க முடியுது. சரி, இதில் முக்கியமான ஃபில்டர்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம்னா, இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப டைட் ஃபைட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்க இந்தியா கூட்டணியில 41, அதுல சமாஜ்வாதி கட்சி 34 தொகுதிகளில் வந்து ஸ்லைடவி. நான் என்ன நம்ம கேக்குறேன்னா, இப்போ எங்கெங்கெல்லாம் சமாஜ்வாதிக்கான கூடுதல் இடம் வந்திருக்கு, அப்ப கடந்த முறையோட ஒப்பிட முடியுமா அப்படிங்கறத ஃபில்டர் பாருங்க. 2019 இப்ப ஒப்பிட்டோம்னா, சரி இப்போ இயர்ஸில் நம்ம இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டைட் ஃபைட்ஸ் இருக்கக்கூடியதாக பார்த்தோம். நம்ம இந்த ஃபில்டர்ஸில் இல்லாமல் சமாஜ்வாதி கட்சி அவர்கள் பெற்ற இழந்த அந்த இடங்கள் அப்படின் கூடுதலாக பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் இயர்ஸில் 2019 இருந்த நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ கடந்த முறை வந்து 41 அப்படின்ற இடங்களில் தான் இந்தியா கூட்டணி பெற்ற இடங்கள். அதே ஸ்லைட் தான் வருது அபி, நம்ம சரி பண்ணிட்டு வாங்க. நான் பேசுகிறேன், இந்த எண்ணிக்கைகளோட நான் வரேன், ஃபில்டர் சரி பண்ணிட்டு திரும்பி வந்தோம்னா சரியா இருக்கும். சோ இல்ல, இந்த டெல்லி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இதுவா? மூன்று மாநிலம் அது மூணையும் பார்த்தறலாம். மகாராஷ்டிரால இருந்து தொடங்குறாங்க உங்களுடைய ஆங்கர். மகாராஷ்டிரால வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, அதிக அளவு இந்தியா அலையன்ஸ் இந்த வாட்டி கெயின் பண்ணிருக்காங்க. இது பாஜகவுடைய அந்த உடைப்பு அரசியலோட நிராகரிப்பு. உடைப்பு அரசியல் வந்து முன்னாடியே வந்து புதுசு இல்லை, மகாராஷ்டிரால மட்டும் பண்ணல, தமிழ்நாட்டிலயும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அதிமுக உடைச்சு வெட்டி ஒட்டி அது வந்து தான் அங்க NCP-க்கும் சிவசேனாக்கும் பண்ண முயற்சி செய்தாங்க. அதை இப்ப அங்க இருக்கிற மக்களும் நிராகரிச்சிட்டாங்க. மகாராஷ்டிரா மனசுல வச்சுக்கோங்க, இன்னும் 3-4 மாதங்கள்ல அங்க ஸ்டேட் எலெக்ஷனும் நடக்கும். அப்ப கண்டிப்பாக அந்த இந்த நம்பர்ஸ் வந்து அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். டெல்லியில என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் அங்க ஜெயிக்கலன்னா அவங்களுக்கான அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது தான். இப்போ இதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு உத்தரப்பிரதேசம் போயிட்டு வந்துடலாம். நீங்க கேட்ட ரீஜன் வைஸ் என்னங்கிறது நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஜென்ரம் சட்டியும் நான் பாயிண்டை எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து மேஜிக் வாலே இங்கிருந்து பிளே பண்ணிடலாம். ரீஜன் வைஸ் பார்க்குறோம். பூர்வாஞ்சலோட எண்ணிக்கைகள் என்னோட லேப்டாப் கனெக்ட் பண்ணிடுங்கம்மா. எஸ், பூர்வாஞ்சல் பகுதியில் உத்தரப்பிரதேசத்தினுடைய பூர்வாஞ்சல் பகுதியில் வந்து இந்தியா கூட்டணி 17 இடங்களை கெயின் பண்ணுறாங்க. ஏற்கனவே இருந்ததை விட 16 இடங்கள் அவங்களுக்கு கூட அதிகமாக கிடைக்குது. என்டிஏக்கு 10 இடங்கள் மைனஸ் ஆகுது, 13 இடங்களில் அவங்க முன்னிலை வைக்கிறாங்க. பிஎஸ்பி மொத்தமாக 6 இடத்தையும் இழக்கிறாங்க. 6 இடங்கள் இருந்ததுலேருந்து மொத்தமாக 6 இடத்தையும் இழக்கிறாங்க. இப்போ பூர்வாஞ்சல் இந்தியா கூட்டணிக்கான கூடுதல் இடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து இப்போ இந்த ஆரஞ்சு சாஃப்ரன் கலர் வந்து முழுக்க என்டிஏவோட கூட்டணி அப்படின்னா